அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்று 2/1/2023 சுபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 18 நாள் திங்கட்கிழமை பரணி நட்சத்திரம் 2:23 வரை மதியம் சுக்லபட்சத்து ஏகாதசி திதி இரவு 8:24 வரை சித்த நாம யோகம் வணிசை கரணம். இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நட்சத்திர நாம எழுத்து வி லு லே லோ, ஆங்கிலத்தில் வி எல் என்ற எழுத்துக்களை வைக்கலாம். இன்று வைகுண்ட ஏகாதசி விரத தினம். இன்று பெருமாளின் நாமத்தை சொல்லி பெருமாளை வழிபடுவது சொர்க்கவாசல் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அட்சய ராசி பலன். மேச ராசி, இன்று உங்களுடைய சிந்தனைகள் செயலாக்கம் பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகின்றது. இன்றைய நாளில் உங்களுடைய செயல்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, முயற்சிகளில் சில தடைகள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்வுகள், வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. சுப விரயங்களுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபம் அட்சய ராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள் செயல்வடிவம் பெறுவதில் சற்று தாமதங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் சகோதர உறவுகளுக்குள் விட்டு கொடுத்து செல்வதும் ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்வுகளில் அக்கறை செலுத்துவதும் சிறப்பான பலன்களை தரும். கணவன் மனைவி உறவுக்குள் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் சார்ந்த நிகழ்வுகளில் பெரிதாக எதுவும் புதிதாக எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம். இன்றைய நாள் சற்று கவனமுடன் செயல்படக்கூடிய நாளாக அமைகின்றது. மிதுன லக்னம் அட்சய ராசியாக செல்லக்கூடியவர்கள் இன்று சற்று மன அழுத்தங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாகவும் மன சஞ்சலங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகின்றது. போட்டி தேர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி செய்யலாம். திருமணம் சார்ந்த நிகழ்வுகள், நண்பர்கள் கூட்டு முயற்சிகள் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டால் காரிய சாதனைகள் கிடைக்கும். வெற்றி வாய்ப்புகளை சற்று முயற்சி செய்தால் சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. மன சஞ்சலத்தை மட்டும் தவிர்த்து கொள்வது நல்லது. தியானம் செய்யுங்கள், இஷ்ட தெய்வத்தை உபாசனை செய்யுங்கள். கண்டிப்பாக இந்த நாள் வெற்றி நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். கடகராசி அட்சய ராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு இந்த நாள் சோதனைகளை சாதனைகளாக மாற்ற துணை புரியக்கூடிய ஒரு நாளாக அமைகின்றது. உங்களுடைய செயல்கள் பேச்சுக்கள் செயல் வடிவம் பெறும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு அதிகமாகும். ஆரோக்கியத்தில் திருப்திகரமான ஒரு சூழ்நிலை உண்டு. தொழில் சார்ந்த நிகழ்வுகளில் லாபகரமான ஒரு பயணங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. தேவையற்ற அலைச்சல் அதிகமாகும். சற்று கவனமுடன் இருக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. சிம்மம் அட்சய ராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைகின்றது. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதைகள் கூடும். குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. தர்ம கர்மாதி அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கிறதுனால் தான தர்மங்களை செய்தால் இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமான நல்ல நாளாக அமையக்கூடிய யோகம் உண்டு. கன்னிராசி அட்சய ராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் சகோதர உறவு முறைகளுக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வீடு வாகனம் குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகளுக்காக சுப விரயங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் பாக்கியம் சார்ந்த நிகழ்வுகள், ஏதாவது இந்த நேரத்தில் ஒரு முயற்சி பண்ணுறீங்க, இடம் வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. துலாம் ராசி அட்சய ராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பை தரும். மனைவி வழியிலிருந்து சில நல்ல தகவல்கள் தேடி வரக்கூடிய ஒரு யோகம் உண்டு. தொழில் சார்ந்த அழுத்தங்களும் இடையூறுகளும் இன்று ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. கூடுதல் கவனத்துடன் செயல்படக்கூடிய நாள்.
இன்றைய நாள் தேவை இருந்தால் மட்டுமே பயணம் மேற்கொள்ளவும், தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நலம். விருச்சகம் அட்சயலக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களில் அழுத்தம் கூடுதலாக இருக்கும். செய்ய நினைத்த செயல்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகளும் சற்று தாமதங்களும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சிகரமான செய்திகள் காத்திருக்கிறது. திருமணம் சார்ந்த நிகழ்வுகள், திருமணத்திற்காக முயற்சி எடுப்பவர்கள், நண்பர்கள் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளை தந்து கொண்டிருக்கிறது. தொழில் வியாபாரங்களில் நல்ல நன்மைகளை அடையக்கூடிய ஒரு நாளாகவும், எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. இன்று உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்து இன்றைய நாளை தொடங்குங்கள். சிறப்பான பலன்கள் ஏற்படும். தனுசு அட்சய லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு இந்த நாள் அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் செயல் வடிவம் பெறக்கூடிய ஒரு நாளாகவும், நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றங்கள் அடையக்கூடிய நாளாகவும் உண்டு. கவனமுடன் இருக்கக்கூடிய செயல்கள், வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது சற்று கூடுதல் கவனம் தேவை. ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்வுகளில் அக்கறை செலுத்துவது நல்லது. மனைவியிடம் கணவனிடம் விட்டு கொடுத்து செல்வது நலம் பயக்கும். மகரம் அட்சய லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கண் எரிச்சல் சார்ந்த பிரச்சனைகள் இன்றைய நாள் வர வாய்ப்பு இருக்கிறது. கவனமுடன் இருக்கவும். கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள், நண்பர்களுக்குள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கூட்டுத் தொழில் இருந்தால் அந்த கூட்டுத் தொழிலில் கொஞ்சம் கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. எதிர்பார்த்த விஷயங்கள் சற்று தாமதமுடன் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த நாள் தருகிறது. கும்ப லக்னம் அட்சய லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு இந்த நாளில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். நண்பர்களால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும், லாபம் வெளிநாட்டு பயண முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய நாளாக அமைகின்றது. குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகளில் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். படிக்கக்கூடிய குழந்தைகள் கவனத்துடன் படிக்க வேண்டும். இந்த நாள் மத்திமமான நாளாக, நன்மை பயக்கக்கூடிய வாய்ப்புகளை தரும் நாளாக அமைகின்றது. மீனம் அட்சய ராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மைகளும், முக்கிய முடிவுகள் இன்று தீர்வாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், தொழில் லாபங்களை சந்திக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் இந்த நாள் கொடுக்கிறது. குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள், வயிற்று உபாதைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இருப்பதனால் கொஞ்சம் உணவுகளில், உண்ணக்கூடிய உணவுகளில் கவனமுடன் இருப்பது நல்லது. சற்று சஞ்சலம் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பொதுவாக 12 ராசிகளும் அட்சய ராசிகளும் இன்றைய நாள் பெருமாளை வழிபாடு செய்து ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரித்தால் இன்று வரக்கூடிய சாதக பாதகங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. சாந்தி தேவி, ராஜேஷ்குமார், வணக்கம்.